மணப்பாறை மாட்டு சந்தை. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். ஸோ அதான் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சந்தைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டிக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். மணப்பாறை மாட்டு சந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா எல்லாம் வந்திருக்காங்க. அண்ணா நீங்களாம் எந்த ஊர்லேருந்துண்ணா வந்திருக்கீங்க? முதல்லேருந்து வந்திருக்கீங்க. ஓகே ஓகே. மாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை வாங்குறது? வாங்க வந்திருக்கீங்க. இப்போ இப்போ தான் இறங்கிட்டு இருக்குது, இனிமேல் தான் பார்க்கணும். ஓகே ஓகே. எந்த மாதிரி மாடே வாங்கலாம்னு வந்திருக்கீங்க? பால் மாடு தான். ஓகே ஓகே. இந்த சந்தை வந்து எப்போ வரைக்கும் நான் நடக்கும்? நாளை காலைல 11 மணி வரைக்கும். ஓகே ஓகே. நாளை காலைல 11 மணி வரைக்கும் இருக்கும். அண்ணன் பார்த்தீங்கன்னா மதுரிலேருந்து வந்திருக்காங்க, கறவை மாடு வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. ஓகே அண்ணா, ரொம்ப நன்றி. தச்சிருக்கு. ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா இப்போயே முடிஞ்சு எடுத்துகிட்டு போகிறாங்க மாடுங்கள்லாம். இப்போ தான் மாடுங்கள்லாம் வந்து இறங்கிட்டுருக்கு. ஒரு சில மாடுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போயே வியாபாரம்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் முடிஞ்ச மாடுங்க. ஸோ மொத்தம்னா எல்லாமே இது கறவை மாடுங்க தான். ஓ ஆஹா, சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது. என்ன மாடுன்னு தெரியல. இது என்ன ரகம்? மாடு மாடு என்ன ரகம்? நாட்டு மாடு. நாட்டு மாடு தான். ஓகே சார் சார் சார், நாட்டு மாடு தானே. அது பாருங்க கண்ணுங்க எல்லாம் நாட்டு கண்ணு மாதிரி தான் இருக்கு. ஹாய் மக்களை, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ் வெங்கட். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்சிக்கு அடுத்த மணப்பாறை மாட்டு சந்தை. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான மாட்டு சந்தை. ஸோ நிறைய வந்து காளைகள், கன்றுகள், அப்புறம் பார்த்திங்கன்னா கறவை மாடுகள், இதெல்லாம் வந்து நிறையவே வந்துருந்துச்சு. தமிழகத்தில் பார்த்தோன்னா மிகப்பெரிய மாட்டு சந்தைன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு மாட்டு சந்தை ரொம்ப பெரிய மாட்டு சந்தை. ஸோ அண்ணா வணக்கம்ண்ணா, நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நாங்கள் திருச்சி. திருச்சி. ஓகே. நீங்கள் வியாபாரிங்களாண்ணா? நீங்கள் வாங்குறதுக்காக மாடு வாங்க வந்திருக்கோம். மாடு வாங்க வந்துருக்கு. மணப்பாறை சந்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய சந்தையாக இருக்குது. இங்கே வந்து என்ன கிழமை வந்து சந்தை நடக்கும், எந்த மாதிரி மாடுங்கள்லாம் வரும்ண்ணே? வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு ஆரம்பிக்கும் சந்தை, நைட்டு வரைக்கும் இருக்கும், புதன்கிழமை காலையிலையும் இருக்கும். சரிண்ணா. சரி. செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் அறுப்பு மாடு, வளப்பு மாடு எல்லாமே வரும். புதன்கிழமை காலையில் மட்டும் ஆட்டு சந்தை, காய்கறி இந்த மாதிரி சந்தை இருக்கும். ஓகேண்ணா. எந்த மாதிரி மாடுங்க வரும்ண்ணா இந்த சந்தைக்கு? நாட்டு மாடு, சீம மாடு, கறவை மாடு, கண்ணுக்குட்டிங்க, வண்டி மாடு எல்லாமே வரும். காங்கேயம் இந்த மாதிரி ரகங்கள்ல? காங்கேயம் மாடு வரும், நாட்டு மாடு, தஞ்சாவூர் நாட்டு மாடு வரும், எல்லா மாடும் வரும். ஓகே ஓகே. எந்தெந்த ஊர்ல இருந்து நான் வரும் அந்த மாதிரி? தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ஒரத்தநாடு இந்த பக்கம் இருந்து வருது, இந்த பக்கம் கரூர், இந்த சுத்தோட்டாரத்துலேருந்து வருது. ஓகே. இந்த இந்த சந்தை வந்து எந்த அளவுக்கு பெருசுன்னா, தமிழ்நாடு லெவலில் எவ்வளோ பெருசு இந்த சந்தை? தமிழ்நாட்டு லெவலில் இந்த தென் மாவட்டத்தில் ஒரு பெரிய சந்தை. பெரிய சந்தை மணப்பாறை சந்தைன்னா. ஆமாம். இந்த சந்தை வந்து எவ்வளோ நாட்களாக நடக்கணும் ஏதாவது தெரியுமாண்ணா உங்களுக்கு? எத்தனை வருஷம்? ஒரு 20 வருஷத்துக்கு மேல்பட்டு இருக்கும். 20 வருஷத்துக்கு மேல்பட்டு இந்த இடத்துல. ஆமாம். இல்லை, இது 100 ஆண்டு கடந்து நடக்குது. நகராட்சிக்கு சம்மந்தப்பட்டது 20-30 வருஷமாக நடக்குது. 30 வருஷமாக இங்கே நடந்துட்டு இருக்குது. ஓகே ஓகே ஓகே. அண்ணா உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் எஸ் என் சையத் பாவா. ஓகே. நீங்கள் வந்து என்ன ஒரு சொன்னீங்க? திருச்சி. திருச்சி. ஆமாம், திருச்சி. அதாவது திருச்சியிலேருந்து நமக்கு தேவையான தகவலாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய பேரை சந்திக்கலாம். ஸோ அவங்ககிட்ட இந்த சந்தையை பற்றி தகவல் வந்து அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றிண்ணே. நன்றி நன்றிண்ணே. காங்கேயம் காளைகள், மணப்பாறை காளைகள், அப்புறமா பார்த்திங்கன்னா அங்கே நம்ம மஞ்சு விரட்டுக்கு அவுக்கக்கூடிய இந்த நாட்டு மாடுங்க. ஸோ எல்லாமே வந்து பிரம்மாண்டமாக வந்துருந்துச்சு. ரொம்பவே அதிகமான காளைகள். ஸோ காளைகள்லாம் நேற்று டேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக தான் வந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஓனாக பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப கொஞ்சம் லென்த்தாக இருக்குது வீடியோ. ஸோ அதனால் வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 இந்த நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம், உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும். ஸோ உங்களுடைய ஆதரவால் தான் நம்ம மேலும் மேலும் மற்ற சந்த வீடியோஸு, மற்ற விலாக் வீடியோஸ் எல்லாம் வந்து நம்ம நல்லா கவர் பண்ண முடியும். ஸோ செவ்வாய்க்கிழமை 3 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் புதன்கிழமை 10 மணி வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா ரொம்ப அழகாக பேசினாங்க. ஸோ மக்கள் வந்து எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து சிறப்பாக வந்து பதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கேயம் பசுன்னு நினைக்கிறேன். ஸோ மாடு
அது காங்கேயம் பசுனா அது காங்கேயம் பசுனா சரி 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 அதனால எல்லாம் என்ன பல்லனா இருக்கும் பல்ல அது நாலு பல்ல இருக்கும்னா சரி சரி என்ன ரேட் தான் போகும் அது அதுல இப்ப 40 குறையலாம் 40 ரூபாய் குறையலாம் போகும் ஓகே ஓகே காங்கேயம் பஸ் நாலு பல்ல ஒரு 40000 போகும் அப்படினு சொல்லிருக்காங்க இது இது எல்லாம் எடுக்கணும் ஓகே 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 சொல்லுங்க சொல்லுங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா எந்த ஊர்னா ஆடி ஓகே ஓகே கோடியூர் கோயிலூர் ஓகே ஓகே எங்கள் சைடு ஒரு கோயிலூர் இருக்குண்ணா ஓகே 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 நீங்கள் என்ன வியாபாரிங்களா வாங்க வந்துருக்கீங்களா விற்கிறது ஓகேண்ணா ஓகே 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 சரி எல்லாமே இப்போதான் வண்டிகள்லாம் வந்து மாடுகள்லாம் வந்து இறக்குறாங்க இது இறக்குறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆகும் அவ்வளோ மாடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைனில் நிற்குது பாருங்கள் வண்டி எல்லாம் ஃபுல்லாகவே லைனில் நிற்குது வண்டி ஓகே 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 சார் சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சீம மாடு கலப்பின மாடுங்க எல்லாம் குட்டிங்க எல்லாமே மாடுங்க கரவை மாடு எல்லாமே இந்த பக்கம் வாங்கி கட்டி வச்சுருக்காங்க ஸோ மாடுங்க வந்து வந்துகிட்டே இருக்குது இன்னும் வண்டியெல்லாம் வெளியே நிற்குது ஃபுல்லாக வெளியே நிற்குது வண்டியெல்லாம் இதெல்லாம் கண்ணுக்குட்டிங்க இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் வந்து எல்லாம் வாங்கி கட்டி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் கண்ணுக்குட்டியெல்லாம் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ணுக்குட்டி தான் எல்லாமே இருக்காங்க காங்கேய பசுன்னு நினைக்கிறேன் அண்ணா காங்கேய பசு அண்ணா அது ஓகே 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 குட்டியோட இருக்கு ஓகே ஓகே எந்த ஊர் பசுண்ணா அது மலைப்பட்டி 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 ஓகே ஓகே என்ன பல்லுனா என்ன ரேட்ண்ணே எவ்வளோ முடிஞ்சிச்சுங்களாண்ணா இப்போ தான் கொண்டு வந்துருக்கீங்க ஓகே ஓகே எவ்வளோண்ணா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க ரேட்டு 45 ரூபா சொல்லியிருக்கீங்க பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியோட இருக்குது 45000 ரூபா வந்து இந்த மாடு சொல்லியிருக்காங்க காங்கேயம் பசு கண்ணுக்குட்டியோட இருக்குது இதெல்லாம் எவ்வளோ எத்தனை லிட்டர் பால் நாங்கள் இருக்கோம் 2 லிட்டர் வேலைக்கு 2 லிட்டருங்களா ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ரெண்டு மொத்தம் 4 லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 லிட்டர் வந்து கிடக்கும் ஸோ ஒரு வேலைக்கு 2 லிட்டரு காங்கேயம் பசு மாடு ஸோ சூப்பராக இருக்குது கண்ணுக்குட்டியோட இருக்குது எந்த ஊர் ஓகே ஓகே நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க ஓகே ஓ நைட்டில் வந்து அதில் மாட்டுக்கு தீவனம் அதெல்லாம் என்ன ரேட்டு ஒரு கட்டு எவ்வளோ ரேட்டு போகுது 10 ரூபா 5 ரூபா பத்து ரூபா 5 ரூபா அந்த ஆயா வந்து வித்துட்டு இருக்காங்க நைட்டில் வந்து மாட்டுக்கு இங்கேயே தொங்கும்ல ஸோ அதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பக்கத்து ஊர் தானா இந்த பக்கம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சரி 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 இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா 12 ரூபா இந்த மாதிரி ரேஞ்சுக்கு காங்கேயம் கண்ணு சின்ன கண்ணு ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதெல்லாம் ஒரு 10 ரூபா இருந்தால் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெர்சி மாருங்க பாலெல்லாம் கறந்து வாங்கியிருக்காங்க ஆமாங்க கேஎஸ் வெங்கட் என்னங்க தம்பி எந்த ஒரு தம்பி புரியல ஓகே ஓகே மாடு வாங்க வந்தீங்களா சரி 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 என்ன மாடா கண்ணா சரி 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 இங்கே நிற்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க வண்டி ஏர் பழகி இருக்கிற மாடுங்க லைனாக கட்டியிருக்கேன் இந்த வர வர இதெல்லாம் மொத்தம் வண்டி தானே வண்டி மாடு தானே இதெல்லாம் வண்டி மாடுங்க தானே எல்லாம் ஃபுல்லாக எல்லாமே வண்டி மாடுங்க இப்போ ஒத்தையாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 பல்லு மாடுங்கள்லாம் ஃபுல்லாகவே லைனாக கட்டி வச்சுருக்காங்க பிற மாடுங்க எவ்வளோ அழகாக இருக்குது மாடுங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது மாடுங்கள்லாம் காங்கேயம் காளைக்கன்றுங்க எல்லாமே ஆனால் பல் என்ன வச்சுருக்கண்ணா இது பல் போடலப்பா இன்னும் பல் போடல
சொல்லணுமா? எவ்வளோண்ணா எவ்வளோ ரேட்டு சொல்லிடுங்க? 260 ரூபாய்க்கு. 260 ரூபாய்க்கு சொல்லிடுறீங்க. ஓகே ஓகே. இன்னும் பல்லு போடலை, ஏறெல்லாம் பழகி இருக்குங்களா? உழவு பழக்கம் உண்டு. ஆ உழவு பழக்கம். ஓகே ஓகே. இது பெருசானோன்னா என்ன வண்டியெல்லாம் ஓட்டுங்களா? வண்டியெல்லாம் பழக்கம் வண்டியெல்லாம் பழக்கலாம். ஓகே ஓகே. பார்த்தீங்கன்னா பல்லு இன்னும் போடலையா, ஏறெல்லாம் பழகிருக்காங்களா? 60,000 தான் சொல்லியிருக்கீங்க. 60,000 ரூபா வந்து ரேட்டு சொல்லியிருக்காரு. என்ன ஸோ நல்லா பார்க்குறது சூப்பராக இருக்குது. காங்கயம் காளைக்கன்று. ஓகே. நம்ம எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? நான் ராஜாலிக்குப்பம். ராஜாலிக்குப்பம். ஓகே. அது எங்கேண்ணா இருக்குது? இந்த கலக்காலம் இருக்குது. சரி சரி சரி. புதுக்கோட்டை மாவட்டம் ராஜாலிக்குப்பத்துலேருந்து வந்திருக்காங்க. ரெண்டு ராஜாலிப்பட்டி, சாரி சாரி, ராஜாலிப்பட்டியிலேருந்து வந்திருக்க மாடு காங்கயம் கன்றுங்க. மணப்பாறை மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று தனியாக இல்லை, காங்கய மாடு தான். காங்கய மாடை வந்து பார்த்திங்கன்னா வெளியே, அதாவது வெளியே இருந்துச்சுன்னா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மணப்பாறை சைடு அப்படின்னு தான் மணப்பாறை மாடு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ இன்னொன்று இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் ஒன்று வருதான், நாட்டுக்குட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடு வருதான். ஸோ அதுதான் இருக்குது. மொத்தமே பார்த்திங்கன்னா காங்கயம் தான். ஸோ ஊருக்கு தகுந்த மாதிரி இப்போ மணப்பாறை சைடு இருக்கிறதெல்லாம் மணப்பாறை மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா காங்கயம், எல்லாமே காங்கயம் மாடு தான். காங்கயம் காளைகள், ஸோ தரமான காளைகள் தான் எல்லாமே. ஐயா இது என்ன பல்லு ஐயா? அது ஆறு ஆறு பல்லுங்களா? இப்போ என்ன ரேட்டு இதெல்லாம் சொல்லிடுங்க ஐயா. 95 சொல்லிடுங்க. ஓகே ஓகே ஓகே. ஏ எந்த ஊர் ஐயா நீங்கள்? புதுப்பேட்டை. புதுக்கோட்டை. ஓகே ஓகே. 66 பல்லு 95,000 சொல்லியிருக்காரு ஐயா, புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்காரு. ஓகே ஓகே. மாடுங்க எவ்வளோ இது பாருங்க, கம்பீரமாக இருக்குது பாருங்க. காங்காய் மாடே கம்பீரம்தான். இதெல்லாம் பல்லு வைக்காத காளைக்கன்றுங்க தான். ஸோ ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 60 ரூபா 50 ரூபா இந்த மாதிரி ரேட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க கண்ணுங்க. ஸோ கண்ணுங்கள்லாம் வளர்ப்பு கண்ணுங்க, ரொம்ப அழகாக இருக்குது கண்ணுங்கள்லாம் பார்க்குறது சூப்பராக. ஸோ எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது பாரு கண்ணுங்க, நல்லா ஒயிட் கலர் பார்க்குறதே நல்லா லட்சணமாக பளிச்சுன்னு சொல்லி சுத்தமாக இருக்குது. எல்லாம் வண்டி மாடுங்க. ஏ வண்டி மாடு தானே இது? ஆமாம். என்ன பல்லு? பல்லு சேர்ந்து இதெல்லாம் எவ்வளோ ரேட் சொல்லுவாங்க? இதெல்லாம் 1.40 சொல்லியிருக்காங்களா? 1.40 சொல்லியிருக்காங்களா அந்த வண்டி மாடெல்லாம்? ஏ இது என்ன எத்தனை பல்லு? ஆ பல்லு சேர்ந்துடுச்சு. வண்டி மாடுங்க தான். எவ்வளோ இதெல்லாம் ரேட்டு, என்ன ரேட் சொல்லியிருக்கோம்? 1.5 லட்சம் ரூபா சொல்லியிருக்கீங்க. 1,50,000 ரூபா சொல்லியிருக்காங்க மாடு. மாடு விலைக்கு தகுந்த மாதிரி நல்லா கம்பீரமான மாடுங்க. பார்க்குறதுக்கு நல்லா தோரணையாக அழகாக எப்படி நிற்குதுங்க பாருங்க, கொம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஸோ 1,50,000 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ணா வணக்கண்ணா, நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணா வந்திருக்கீங்க? நாங்கள் மாரிலேருந்து வந்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த மாடு வந்து என்ன மாடுண்ணே, வண்டி மாடா இல்லை? இது பூராமே வண்டி மாடு தானே, காங்கேயத்து மாடு. ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல்லு வண்டி மாடு தான் வருமா இல்லை ஏர் ஓட்டுற மாடுங்களா இதெல்லாம்? இல்லை உல ஓட்டின மாடும் வருமே. வண்டி மாடு வண்டிக்கு போகிற மாடு. ஓகே ஓகே. இந்த சந்தையை பற்றி சொல்லுங்கண்ணா, என்ன கிழமை நடக்கும், எத்தனை நாளைக்கு நடக்கும்? இது வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகுமே. ஓகே ஓகே. புதன்கிழமை அன்னைக்கு 10 மணிக்கு முடிஞ்சிருமே. சரிண்ணா சரிண்ணா. இருக்கையிலே மணப்பாறை தானே ஃபேமஸ் ஆனது. சரிண்ணா சரிண்ணா. அண்ணா இங்கே மணப்பாறை மாடுகளும் கிடைக்கும்ண்ணே. இங்கே மணப்பாறை மாடு காங்கேய மாடுன்னு சொல்கிறாங்களா, அந்த மணப்பாறை மாடுன்னா என்னென்ன? காங்கேய மாடுண்ணா. மணப்பாறை மாட்டுக்கு வந்துனே கொம்பு வந்து நீளமான கொம்பு, பெரிய கொம்பு இருக்குண்ணா. காங்கேயத்து வந்து மின் தலையில் செட்டில் சிமிள் கட்டு பின் வரிசை எல்லாம். வேற ஏதாவது வித்தியாசம் இருக்கு? வேற ஏதாவது வித்தியாசங்கிறது அவங்க வளப்பை பொறுத்து தானே இருக்குது வித்தியாசங்கள். சரி சரி சரி. இல்லை நான் கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடு வந்து எல்லாம் ஒரே மாடு தான்,
ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மாடு இது வந்து மணப்பாறை மாடு காங்கேய மாடு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதானே, ஏரியா மணப்பாறைக்கு தந்தபடியானவனே காங்கேயத்து தந்தபடியானவனே. அந்தவளுடைய மாட்டுகளுடைய இனவருத்திகள் தந்தபடிய வளர்ச்சி. சரி சரிண்ணா, சரி சரி சரி. காங்கேயத்து மாடுங்கிறது நல்லா உயரமா 16 feet இவ்வளவு பெரிய. ஓகே, இது எத்தனை பல்லுண்ண, எத்தனை வயசு வைக்கலாம், எவ்வளவு ரேட் வந்து சொல்லிருக்கீங்க? 1.50 சொல்றாங்க. சரி சரிண்ணா, 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 சரிண்ணா. 1.50. ஆமா. ஓகே ஓகே. கடை சேர்ந்து இந்த மாடு 1.50 சொல்லியிருக்காங்களா மாடு? ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்பீரமான மாடுங்க. ஸோ வண்டிக்காக. ஓகே 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 ஓகே. அண்ணா நீங்கள் வந்து வியாபாரி தானே? ஒரு வியாபாரி தானே. வியாபாரி தான். உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள், யாருக்காவது மாடு வேணும்னா வாங்கி தருவீங்களா? வாங்கி தருவோம். உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க. 88 இங்கே பேசுகிறேன். 88 3 88 6 7 9 51. உங்கள் பேர் சொல்லிடுங்கண்ணா, பேர் ஊர் சொல்லுங்க. இருக்கத்திலே ரொம்ப பெரிய மாடுங்க. கொம்பு பாரு, என்ன சைஸ்ல இருக்கு பாருங்க, தரமான மாடுங்க. ஐயா எந்த ஊர் மாடு இதெல்லாம்? எந்த ஊர்ண்ணா இதெல்லாம் மாடு? புதுப்பேட்டை புள்ளியா? ஓஹோ, சரி 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 சரி. எவ்வளோண்ணா முடிஞ்சிச்சு? 1.60. ஓகே ஓகே, தரமான மாடு. கடை தானே? கடை சேர்ந்துருச்சு. 8 பிள்ளை ஆயிடுச்சு. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. ரேட்டு முடிஞ்சுங்க, 1.60 முடிஞ்சிச்சு ரேட்டு. 1.25 சொல்லி சொல்லியிருக்காங்க, அதனால தான் நான் சொன்னேன். சரிண்ணா சரிண்ணா, பக்காவான மாடுங்க. மாடு பாருங்க, எல்லாம் வண்டி மாடு தான். இதெல்லாம் ரேட்டை பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வியாபாரம் நடக்குது, அதெல்லாம் அவங்ககிட்ட கேட்க முடியாது. ஸோ அவங்க கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க. இப்போ வியாபாரம் முடிச்சுன்னா கேட்டுக்கலாம், எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. என் பேர் கோவிந்தசாமிங்க. நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வரேங்க. திருக்கழுக்குன்றம் ஏரியாவிலிருந்து வரேன். ஓகே, வார வாரம் வருவீங்களா? வார வாரம் வருவாங்க. ஓகே, எந்த மாதிரி மாடுகள்லாம் எடுத்துட்டு வருவீங்க? இந்த பெரிய மாடு, வண்டி மாடு தாங்க எடுத்துட்டு வரேன். ஓகே ஓகே, இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துனீங்கண்ணா? எத்தனை சேல் ஆயிருக்கு? 10 மாடு ஏத்திட்டு வந்தேண்ணா. எத்தனை சேல் ஆயிருக்கு? 2 தான சேல் ஆயிருது. சரி, 8 மாடு இருக்கு. நம்ம விலைவாசியில அனுசரிச்சு போல. ஓகே 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 ஓகே. இந்த சந்தை பத்தி சொல்லுங்கண்ணா, இந்த சந்தை வந்து எவ்வளவு பெரிய சந்தை தமிழ்நாட்டுல? சந்தையிலேயே பெரிய சந்தை இதுதாங்க. இதுதான் தமிழ்நாட்டிலேயே பெரிய சந்தை. செங்கல்பட்டு மாவட்டம் வாயிலூர் கிராமங்க. எந்த மாதிரி மாடு வாங்கி விற்பீங்க? வண்டி மாடு தான் எல்லாமே. ஓகே, ஃபோன் நம்பர் சொல்லிடுங்க. ஃபோன் நம்பர். சரிண்ணா சரிண்ணா, வண்டி மாடு தான் வாங்கி விற்பார் அண்ணன், செங்கல்பட்டு மாவட்டம். ஸோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு ஃபோன் நம்பர். ஸோ ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா பார்த்தீங்கன்னா வீடூர் டேம்லேருந்து வந்திருக்காரு. இந்த வண்டி மாடு வந்து பார்த்தீங்கன்னா அவர் 1.20 சொல்லியிருக்காங்களாம். ஸோ 1.10 வரைக்கும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மாடுங்க பார்த்துங்க, அந்த அளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வண்டி மாடு தான் அனுபவம். இதெல்லாம் தரமான மாடுங்க. 1,20,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த மாடு. 1.10 வரைக்கும் கேட்டிருக்காங்களே.
வண்டி மேல எல்லாம் ஏறுது அருமடிக்கல கிடைச்சாங்களா என்ன பேசுங்க நீங்க எந்த ஊர்ண்ணா ஏர் மாடுங்களா எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே 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 அண்ணா வந்து ஃபோன் நம்பர் சொல்லியிருக்காரு காண்டாக்ட் பண்ணி வேணுன்றவங்க அவர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நன்றிண்ணா இன்னைக்கு மரபா சந்தையில் பார்த்தீங்கன்னா காளை மாடுங்க நிறையா வந்திருக்கு பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் காளை மாடுங்களாக தான் இருக்கும் ஃபுல்லாக ஃபுல்லு பார்த்தீங்கன்னா எல்லாமே காளை மாடுங்க எல்லாமே காளை மாடுங்க தான் வந்திருக்கு நிறையா வந்திருக்கு காளை மாடுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எல்லாமே காளை மாடுங்க வண்டி மாடுங்க ஏர் மாடுங்க இதெல்லாம் என்ன பல்லுண்ணா இருக்கும் வந்து சேர்ந்துச்சு என்ன ரேட்டு போயிட்டு 80,000 சொல்லியிருக்காங்க 80,000 ஜோடி பல்லு சேர்ந்துருச்சு வண்டி வண்டி மாடு அவ்வளோ பழக்கம் ரெண்டுமே இருக்கு சரி 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 வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க 60,000-70,000 சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கிறேன் வண்டி மாடுங்க சிங்கிள் டபுள் ரெண்டுமே வருது எல்லாம் பாரு இன்னைக்கு காலை தான் அதிகமாக வந்திருக்கான் ஸோ காலை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே நிற்கிது காலை அந்த சைடு எல்லாம் ஃபுல்லாகவே நிற்கிது எல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் வந்து காலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஃபுல்லாக காலை தான் இதெல்லாம் ஆல்ரெடி வாங்கி கட்டி வச்சுருக்க மாடுங்க வந்தவுடனே இங்கெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வியாபாரம் ஆகுது ஸோ ரொம்ப நேரம்லாம் பேசுகிறது யாரு டக்குன்னு வாங்கிடுறாங்க அப்படியே நிறையா பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இறமை மாடு கூட நிறையா வருது ஸோ தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய சந்தைன்னா அந்த மணப்பாறை மாட்டு சந்தைன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு மாடுங்க வந்து நிறையா இருக்குது